நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நம. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயம் கனிந்த இனிய நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி தேவியின் திருநாமங்கள் 1000, அவற்றிலே இப்பொழுது நாம் 298வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். விளம்பரம் என்று ஒரு சொல், ரொம்ப விளம்பரப்படுத்துகிறாங்க, ஏகப்பட்ட விளம்பரங்கள் என்று அடிக்கடி நம் காதிலே இந்த சொல் விழுகின்றது. இது எந்த மொழியிலிருந்து வந்தது தமிழுக்கு என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. சில தமிழகராதிகளிலே விளம்பரம், அறிக்கை என்று பொருள் கொடுத்திருக்கிறார்கள். அறிக்கை என்பது வேறு, தற்பொழுது விளம்பரம் என்று நாம் எந்த பொருளில் அதை பயன்படுத்துகிறோம் என்றால், அதை பற்றி பலவிதமான கருத்துக்கள், ரொம்ப மக்களை ஈர்க்கின்ற கருத்துக்களை அவைகளிலே போட்டு அட்வர்டைஸ் பண்ணுவது என்ற அளவிலே வைத்திருக்கிறோம். இந்த விளம்பரம் என்பது இதை பார்க்கையில் சம்ஸ்கிருதத்திலிருந்து வந்திருக்குமோ என்று ஐயம் வருகிறது. சம்ஸ்கிருதத்திலே விடம்பனம் என்று ஒரு சொல் உண்டு. விடம்பனம்னா பரிகாசம்னு அர்த்தம். சில விளம்பரங்கள் நம்மை மிகவும் பரிகசிக்கக்கூடிய அளவில் இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட விளம்பரங்கள் மிக தேவை என்று இந்த உலகத்தில் இப்பொழுது கருத்திருக்கிறது. விளம்பரங்கள் தேவையில்லை என்று மகாபாரதத்திலே வியாச பகவான் சொல்கிறார். பசுமாடு அதுக்கு எவ்வளவு பால் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதோ அந்த பாலின் அளவில் தான் விற்பனையாகுமே ஒழிய, அந்த பசுமாட்டுக்கு நல்ல மணி கட்டியிருக்காங்க, அந்த மணி பிரமாதமாக ஒலிக்கிறது அப்படின்னு சொன்னதுனால அந்த பசுமாடு விற்பனையாகாது, அது கறக்கக்கூடிய பாலின் அளவிலே விற்பனையாகும் என்று வியாச பகவான் சொல்கிறார். வேதங்கள் கூட இந்த விளம்பரத்தை பற்றி ஒரு கருத்தை தெரிவிக்கின்றன. ஒரு நல்ல செயல் செய்தால் அந்த நல்ல செயலின் நறுமணம், வாசனை, கீர்த்தி தானாக நானா திக்குகளிலும் பரவும், எல்லா திசைகளிலும் பரவும், பல மைல்களை கடந்து பரவும். எப்படி போல ஒரு நல்ல மலர் மலர்ந்தவாறே அந்த மலர்ந்த மலரிலிருந்து வீசக்கூடிய மணம் தானே பல திசைகளுக்கு சென்று இங்கே இத்தகைய மணம் மிகுந்த மரம் இருக்கிறது என்று அறிவிக்கும். அந்த அறிவிப்பு செய்வதற்கு வேறு விளம்பரம் தேவையில்லை என்று வேதம் சொல்கிறது. இப்படி வேதம் மலரின் மனமே மலருக்கு பெரிய விளம்பரம் என்று சொல்லினாலும், வேதத்துக்கே ஒருமுறை சிக்கல் வந்துவிட்டதாக ஒரு வரலாறு. அதாவது, வேதத்தை பிரம்மதேவனிடமிருந்து மது கைடபர் என்று இரண்டு அசுரர்கள், இரட்டை பிறவிகளான அசுரர்கள், திருமாலினுடைய காதிலே உள்ள குறும்பையிலிருந்து தோன்றிய அசுரர்கள், அவர்கள் இருவரும் பிரம்மதேவனிடமிருந்து வேதத்தை பிடுங்கிக் கொண்டு சில நாள் பாதாளத்திலே தங்கள் கைகளை வைத்து சிறை வைத்தார்கள். அப்பொழுது எம்பெருமான் ஹயக்ரீவனாக அவதரித்து அந்த மது கேடமன் என்ற இரண்டு அசுரர்களையும் சமகரித்து வேதத்தை மீட்டு பிரம்மனிடம் கொடுத்தான். ஆனாலும் வேதங்களுக்கு மிகவும் குறையா, அவர்கள் மீது ஒரு துர்நாற்றம் படிந்திருப்பதாக வேதங்கள் புரிந்து கொண்டன. சில நாள்கள் அசுரர்கள் வசத்திலே இருந்ததன் பயனாக வேதங்கள் தங்களுடைய மனத்தை இழந்து அந்த தங்கள் மீது ஏதோ ஒரு நாற்றம், கெட்ட வாசனை அடிப்பதாக தவித்தன. அப்படி தவித்த வேதங்களுக்கு பழைய வாசனை, பழைய பரிமளம் வருவதற்கு என்ன செய்வது என்று வேதங்கள் கூடி ஆலோசித்து, அதன் பிறகு நமது தமிழகத்திலே உள்ள மாயவரம் என்று பிரசித்தமான பெரிய காவிரி கரையை கடலை சேரக்கூடிய இடத்திலே நெருங்கி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்தன. அங்கே இந்தளூர் என்பதாக ஒரு திருத்தலம், எம்பெருமான் நாராயணனுடைய 108 திருத்தலங்களிலே ஒன்று. ஆதிசேழலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கான். அந்த இடத்திலே வந்து எம்பெருமானை வேதங்கள் வழிபட்டன. 4 வேதங்களும், 4 கரம் ஏந்திய திருமாலை, பள்ளி கொண்டிருக்கிற திருமாலை, வழிபட்ட இடம் என்று திரு இந்தளூர் என்று அந்த திருத்தலத்தை சொல்கிறார்கள். அன்பர்களே, காவிரி எங்கே எங்கே பிரிகிறதோ அங்கெல்லாம் காவிரிகளுக்கு இடையிலே
எம்பெருமான் ரங்கம் வைத்து பள்ளி கொண்டிருக்கிறான். ஸ்ரீரங்கப்பட்டினம் என்று கர்நாடகத்திலே காவிரி இரண்டாக பிரிகின்ற முதல் இடம். அந்த இடத்திலே எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனாக ஆதிரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான். அதே எம்பெருமான் திருவரங்கத்திலே இரண்டு புறமும் காவிரியும் கொள்ளிடமாக இருக்க பள்ளி கொண்டிருக்கான். அதற்கு முன்னாடி அப்பால் இரங்கம் என்று சொல்லக்கூடிய கோயிலடியிலேயும் அப்படி பள்ளி கொண்டிருக்கிறான். ஆகையினாலே ஆதிரங்கம் என்றும் கோயிலடி என்று சொல்லக்கூடிய அப்பால் இரங்கம் என்றும் அதன் பிறகு மூன்றாவது இரங்கம் என்று சொல்லக்கூடிய திருவரங்கம், அதன் பிறகு காவிரி அரசலாறு காவிரி என்று பிரிந்து பாயும் அழகான கும்பகோண நகரத்தின் எம்பெருமான் நாலாவது இரங்கம் என்று பள்ளி கொண்டிருக்கிறார். அது ஃபைனலாக ஐந்தாவது இரங்கம் இந்த பரிமள ரங்கநாதன். இது காவிரி இனிமே கடலிலும் கூட போகிறது. அப்படி காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் அங்கே திருவிந்தலூரிலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமான் மீதி நான்கு ரங்கத்தை விட இங்கு ஒரு வேறுபாடு என்ன என்றால், அங்கெல்லாம் இரண்டு திருக்கரங்கள் தான். இங்கே நான்கு திருக்கரங்களுடன் எம்பெருமான் பள்ளிகொண்ட கோலத்திலே காட்சி தருகிறான். அந்த எம்பெருமானை வழிபட்டன வேதங்கள். அந்த எம்பெருமான் பக்கத்திலே உள்ள பிராட்டி அவளையும் வழிபட்டவாறே பிராட்டி சிபாரிசு செய்து பிராட்டியினுடைய அருளையும் பெற்று வேதங்கள் மீண்டும் தங்கள் மனத்தை பெற்றன. இப்படி வேதங்களுக்கு வாசனையை மனத்தை கொடுத்ததினாலே அங்கே உள்ள தாயாருக்கு பரிமளவல்லி என்பதாக திருநாமம். அங்கே இருக்கிற எம்பெருமானுக்கு பரிமள ரங்கநாதன். பரிமளம் என்றால் வாசனை. அப்படி வேதத்தின் துர்நாற்றத்தை போக்கெடுத்து வேதத்திற்கே வாசனையை கொடுத்த பிராட்டி. இந்த வாசனையை கொடுத்த பிராட்டிக்கு என்ன ஏற்றம் என்றால் அவளே வாசனையே ஆனவள். தாமரைப்பூவிலே வாசனை எப்படி இருக்கிறதோ அப்படி தாமரைப்பூவிலே அவள் இருப்பவள். அதாவது வாசனைக்கு என்ன வெயிட்டு? ஜீரோ வெயிட். அதனால தான் தாமரைப்பூ அதை தாங்கிறது. அதைப்போல் பிராட்டி வெயிட்லெஸ் என்று சொல்லும்படியாக அந்த தாமரை மலரும் பொழுது தானும் அந்த மலரின் மனம் போல கூட வந்தவள். பிராட்டிக்கு தாமரை மலரை விட மனம் ஜாஸ்தி. பிராட்டிக்கு தாமரையின் மலரில் மனம் எப்படி இருக்கிறதோ அப்படி தாமரை மலரில் வீட்டிருக்கிற தன்மை இருக்கிறது. எனவே பிராட்டியே தாமரையிலிருந்து தோன்றியவள் என்று கமலோத்பவா என்று திருநாமம் விட்டு வேதவியாசர் அழைத்தார். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். கமலம் என்றால் கம் என்று பிரம்மதேவனுக்கு பெயர், கஹா என்று பிரம்மதேவனுக்கு பெயர், கம் என்று தண்ணீருக்கு பெயர், அந்த கம் என்று நாராயணனுக்கும் பெயர். கம் பிரம்ம என்று உபநிஷத்துகள் ஓதுகின்றன. அப்பேற்பட்ட கம் என்ற சொல்லினாலே உபநிடதங்கள் வெளிவிடக்கூடிய நாராயணன் யாரை தரிக்கிறானோ அவளுக்கு கமலா என்று பெயர். அந்த கமலா எந்த பூவிலே தோன்றுகிறாளோ அந்த பூவுக்கு கமலம் என்றும் பெயர் வந்தது. அந்த கமலத்திலிருந்து தோன்றியவள் என்ற அடிப்படையிலே கமலத்தின் மனம் போல உள்ள பரிமள வல்லி தாயாரை கமலோத்பவா என்று வியாசர் வழிபட்டது பொருத்தமானது தான். சமஸ்கிருதத்திலே சந்தியாவந்தனம் செய்பவர்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்று வருகிறது வேதத்தில். அதாவது யார் ஒருவன் வெண்ணைக்காக கூத்தாடினானோ, யார் ஒருவன் கோகுலத்திலே வெண்ணைக்கு கூத்தாடுதோடு இல்லாமல் அங்கு குதிரை வடிவத்திலே வந்த கேசி என்கிற அசுரனை வெற்றி கொண்டானோ அந்த கண்ணபிரானை நாங்கள் வணங்குகின்றோம். அந்த கண்ணபிரான் கேசி என்று குதிரை வடிவத்திலே வந்த அசுரனை வென்றது மட்டுமல்ல, தானே குதிரை வடிவத்திலே இருந்து வேதங்களை கொடுத்து அந்த வேதங்களுக்கு வந்த துர்நாற்றத்தை போக்கடித்த பெருமான். இதுவரை நான் உங்களுக்கு சொன்ன இந்த கருத்தை உங்கள் நெஞ்சிலே நீங்கள் நிலை நிறுத்தி கொள்ள வாய்ப்பாக ஒரு ஸ்லோகமாக எழுதி வைத்திருக்கிறேன். அதை இப்பொழுது வாசிக்கிறேன். கமலா துதிதாத் கந்தாது சுரபிதரம் யா சுகந்தகம் தத்தே கமலா துதிதா தேவி கதிதா கமலோத்பவேதி நாம்னா சா. விளக்கம்: தாமரையின் மனத்தை விஞ்சும் மனத்துடனே தாமரையிலே தோன்றிய பரிமளவல்லி எனவே கமலோத்பவா. உடலிலே உள்ள துர்நாற்றம், உடலிலே மட்டும் துர்நாற்றம் இல்லை, சில பேருக்கு வாயில் துர்நாற்றம். வாயில் துர்நாற்றம்னா வாயில் வீசக்கூடிய நெடியை மட்டும் சொல்லலை, பேசக்கூடிய வார்த்தைகள் ஆங்கிலத்திலே
இப்படி கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள், அவர்களை ஃபவுல் மவுத் என்றே சொல்வார்கள். அதாவது நாற்றம் வீசுகின்ற வாயை உடையவர்கள் என்று. அதில் வாயிலே உள்ள துர்நாற்றம், உடலிலே உள்ள துர்நாற்றம், சொற்களிலே உள்ள துர்நாற்றம், எண்ணங்களிலே உள்ள துர்நாற்றம். நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களை சில சமயம் வெளிப்படையாக சொன்னால் சே எவ்வளோ அசிங்கமாக இருக்குது என்று மற்றவர்கள் அருவருக்கத்தக்கக்கூடிய அளவுக்கு நாரக்கூடிய எண்ணங்கள். இவைகளெல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நாம் எப்பொழுதும் நல்ல மனமுள்ளவர்களாக, துர்நாற்றமற்றவர்களாக சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் திகழ வேண்டும். நம் உடம்பிலும் நல்ல பரிமளம் வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நினையுங்கள் பரிமளவல்லியை. படத்திலே பாருங்கள், திருவெந்தளூர் பரிமளவல்லி தேவியை நினையுங்கள். இந்த மந்திரத்தை ஜெபியுங்கள். நாம் வாயிலே துர்நாற்றம் இல்லாமல், சொல்லிலே துர்நாற்றம் இல்லாமல், செயலிலே துர்நாற்றம் இல்லாமல், கருத்திலே துர்நாற்றம் இல்லாமல், உடலிலே துர்நாற்றம் இல்லாமல் திகழ முடியும். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். கமலோத்பவாயே நமஹ. நன்றி, வணக்கம். Thank you.